அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்றைய சிந்தனையின் தலைப்பு பொய்யும் மெய்யும். மெய் என்றால் ஒன்றுபட்டது என்றும், பொய் என்றால் இரண்டுபட்டது என்றும் பொருள்படும். பொய் என்றால் இல்லாதது என்று பலரால் கருதப்படுகிறது. இல்லாதது எப்படி இருக்க முடியும்? அதை எப்படி சொல்ல முடியும்? இருப்பதை தான் கருதுகிறோம், பேசுகிறோம். ஒருவன் ஒரு பொருளை வைத்திருக்கிறான், ஆனால் கேட்பவர்களுக்கு அப்பொருள் இல்லை என்று சொல்லுவதை பொய் என்று சொல்லுகின்றோம். அந்த பொருளை அவன் வைத்திருப்பது அவன் உள்ளத்தில் மறைந்து விடவில்லை, வேறு ஏதோ காரணத்தால் இல்லை என்று சொல்கின்றான். அவனுடைய உள்ளத்தில் அப்பொருள் இருப்பது இல்லை என்று சொல்ல வேண்டும் என்பது ஆகிய இரண்டும் இருக்கின்றன. இருக்கின்றது என்ற ஞாபகத்தோடு இல்லை என்று சொல்ல வேண்டிய ஞாபகமும் கூடி இரண்டு பட்டுவிட்டது. அதே பிளவுட்ட கருத்து சொல்லிலும் வந்ததால் அதை பொய் என்று சொல்கின்றோம். இதே போன்று ஏக நிலையாக அருவ நிலையாக இருந்த தெய்வ நிலை அணுவாகவும் பரிமாணமடைந்து விட்ட பின் அது இருநிலைப்பட்டுவிட்டது. இவைகளில் பின்னர் தோன்றிய அணு முதல் அந்த கோடிகளையும் அவைகளின் இயக்க நிகழ்ச்சிகளையும் வேதாந்திகள் பொய் என்று சொல்கின்றார்கள், அதாவது இரண்டுபட்ட நிலை என்று சொல்கின்றார்கள். இப்படி இரண்டுபட்ட நிலைகளில் ஏக நிலையாக உள்ள அருவ நிலையை உணர்ந்து கொள்ளும் ஆற்றலை ஞானம் என்றும், அதை மறந்து இரண்டுபட்ட நிலையை மாத்திரம் கண்டு அறிவு மிரட்சி கொண்டு இயங்கி நிற்கும் நிலையை மாயை என்றும் கூறுகின்றார்கள். இந்நற்சிந்தனை நமக்கு அருளி தந்த வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.